லேபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஏற்கனவே நம்மளோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தை பற்றி நம்மளோட சேனலில் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருந்த வால் சேனல் வால் பற்றின அந்த வீடியோவில் கண்டினியூட்டிக்காக நான் இப்போ கொடுத்துருக்கேன். வால் நம்ம ஏற்கனவே அதோட ஸ்திரத்தன்மைக்கு ஒரு சில்லெவல் காங்கிரீட்டும் அதுக்கு மேலே ஒரு த்ரூ லிண்டல் லெவல் காங்கிரீட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கும் மேலே அந்த செகண்ட் லெவல் காங்கிரீட்டுக்கு மேலே அந்த வாலில் வந்து என்ன நம்ம ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டோட இன்னர் வால்ஸ் அண்ட் அவுட்டர் வால்ஸ் ரெண்டு வாலுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வீடு வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, அவுட்டர் வால்ஸ்லேருந்து ஓதம் உருவாகும், வெளியிலேருந்து ஓதம் உருவாகும், வாலில் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா. ஓதம் உருவாச்சுன்னா உள்ளே வந்து சீப்பேஜ் இருக்கும், அதாவது தண்ணி நீர் புகுந்து உள்ளே வந்து நீர் கசிவுகள் இருக்கும். இது இந்த மழைக்காலத்தில் கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். மழைக்காலத்தில் என்னோடய வீட்டில் வந்து சீப்பேஜ் இருக்கக்கூடாதுன்னா, கட்டும்போதே நீங்கள் அதுக்கான திட்டத்தோட தெளிவாக கட்டிடணும். அதுக்கு தான் நல்ல பில்டர்ஸாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். நல்ல கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா, சின்ன சின்ன விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வாலில் உங்களுக்கு தேவையான மூணு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, உங்களோட வால் வந்து கீழே தரைத்தளத்துலேருந்து வாலை எழுப்பி கொண்டு வரீங்க அப்படின்றப்ப கீழே வால் வந்து ஒட்டு ஏற்படணும். ஒட்டு ஏற்படுறதுக்கு கீழே என்ன பண்ணுவோம்னா, வாழை சரியாக கீழேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து வாழை எழுப்பி கொண்டு வருவோம். அந்த வாழை எழுப்பி கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது ஒரு 3 அடி ஹைட் வந்துட்டக்கப்புறம் அந்த வாலுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது இடத்துல தேவைப்படுற இடத்துல விண்டோ நிச்சயமாக வைப்போம். அந்த விண்டோ வைக்கிறதுக்கு நடுவில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கீழே சில் லெவல் காங்கிரீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த சில் லெவல் காங்கிரீட் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒன்றுமே இல்லை, ரெண்டு பக்கமும் ஒரு பலகை அடித்து அதில் மேலே கம்பி போட்டு உள்ளே ஒரு காங்கிரீட்கான மிக்ஸை வந்து நீங்கள் வந்து உள்ளே கொட்டினீங்கன்னா, அந்த காங்கிரீட் மிக்ஸை கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா டேரெக்டாக என்ன ஆகிடும்னா, அந்த இடத்துல சில் லெவலில் ஒரு காங்கிரீட் வந்துடும். அந்த காங்கிரீட் வந்து திருப்பி அந்த காங்கிரீட்டுக்கு கியூரிங் கொடுத்து இதெல்லாம் ப்ராசஸ் எடுத்துக்கிறது தாங்க, அதில் டவுட்டே இல்லை. கொஞ்ச நாள் அடிஷ்னலாக எடுத்துக்கோ, நல்லபடியாக வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வீடு நல்லபடியாக வரும். அதுக்கு தேவையான அளவுக்கு போறீங்க, அதுக்கான வாட்டர் போரிங் கொடுக்கணும், அதுக்கு தேவையான அளவுக்கு கியூரிங் கொடுக்கும்போது அந்த வீடு நல்லபடியாக வரும். ஸோ இந்த 3.5 ஃபீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எழுப்பி நிப்பாட்டினதுக்கப்புறம் திருப்பி அதில் நீங்கள் விண்டோ வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே 7 அடியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கட்லின்டல் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். கட்லின்டல் அப்படின்றதுல என்னென்னா, எங்கெல்லாம் விண்டோ வருதோ அல்லது எங்கெல்லாம் நிலக்கதவு வருதோ அந்த இடத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம்னா, ஒரு லிண்டலுக்கான ஸ்லாபை வார்ப்போம். அந்த ஸ்லாபை வார்க்கிற இடத்துல மட்டும்தான் அந்த லிண்டல் கொடுப்போம். அது கட் கட்டாக கொடுக்குறதுனால அதை வந்து கட்லின்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு காங்கிரீட் ஃபெசிலிட்டி. இது இதே மாதிரி நீங்கள் திருப்பி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கட்லின்டல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் உங்களோட வால் ஸ்திரமாக இருக்கும். அது தாண்டி நீங்கள் வால் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, த்ரூ லிண்டல் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணணும். த்ரூ லிண்டல்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட வாலை மேலே அப்படி கம்ப்ளீட்டாக, இப்போ நான் காமிச்சிக்கிற மாதிரி மேலே கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா, ஒரு லிண்டலுக்கான ஒரு காங்கிரீட் வந்து மேலே வந்து ரன் பண்ணுவோம். அப்போ ஒரு வாலுக்கு கீழே உங்களோட தரைத்தளம் இருக்குன்னா, கீழே தரைத்தளத்துலேருந்து 3 அடி லெவலில் ஒரு காங்கிரீட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் 7 அடி லெவலில் அடுத்த 4 அடியில் இன்னொரு காங்கிரீட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் மேலே 10 அடியில் உங்களோட ஃப்ளோர் காங்கிரீட் வந்துடும். ஸோ அப்போ ஒரு ஃப்ளோரில் வாலில் 10 அடி வாலில் 3 காங்கிரீட்டுக்கு செப்பரேஷன் இருக்கிறப்ப அந்த வால் மொத்தமாக 2 துண்டாக நிற்கும். மேலே 10 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் ஒரு துண்டாக நிற்கும், 7லேருந்து 3 வரைக்கும் ஒரு துண்டாக நிற்கும், 3க்கு கீழே ஒரு துண்டாக நிற்கும், மொத்தம் 3 துண்டாக அந்த வால் நிற்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாலில் ஒருவேளை ஏதாவது ஹியூமன் எரர்னாலேயோ அல்லது வேறு ஏதாவது நேச்சுரலாக உங்களோட பக்கத்து பில்டிங்கோட அதிர்வுகள்னால ஏற்படுற வாலோட கிராக்ஸாக இருந்துச்சுன்னா, அந்த கிராக்கை எந்த ஏரியாவில் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த ஒரு பீஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலான்றது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் இந்த வாலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இதோட ஸ்திரத்தன்மைக்கு வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக வாலை வந்து பண்ணுவோம். ஒன்று லோட் பேரிங் வால்ஸாக பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் வால்ஸாக பண்ணுவோம். ஸ்ட்ரக்சரல் வால்ஸாக தான் இன்றைக்கி இருக்கிற சிட்டியோட டெவலப்மெண்ட்ஸில் நீங்கள் ப்ராடக்ட்டை ஒருவேளை பேங்க் லோன் த்ரூ பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்றைக்கி அன்அவாய்டபிளான ஒரு மேட்டர் ஆகிடுச்சு. அப்படின்றப்ப அந்த லோடு வந்து டைரெக்டாக அந்த இடத்துல அந்த வாலில் வந்து லோட் பேரிங் ஆகி உட்காரணும் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த லோடுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும்ன்றது டெக்னிக்கலான உண்மை. ஸோ அப்போ அந்த இடத்த நம்ம வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வால் முட்டுற இடத்துல, நம்மளோட வால் வந்து டைரெக்டாக ரூஃபில் போய் முட்டுற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சிக்கன் மெஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிக்கன் மெஷ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெஷ் கம்ப்ளீட்டாக அடித்து அதுக்கு உள்ளே திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிமெண்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிமெண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பூச்சு வேலை பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது நம்மளோட பிரிக் ஒர்க் முடிகிற நேரத்தில்
சிக்கன் மெஷ் அடித்து அதுலேருந்து அங்கேருந்தே ஒரு பூச்சி வேலை முடிச்சுட்டு திருப்பி அகெயின் திருப்பி ரெண்டாவது பிளாஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த பைண்டிங் ஒட்டு கிடைக்கும். அப்போது இந்த வால் வந்து டைரெக்டாக ரூஃபில் போய் முட்டுற இடத்துல எந்த இடத்துலையும் கிராக் இருக்காது. இந்த மாதிரி கிராக் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கான ரைட் பீப்பிளை நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறேன் இன்கேஸ் நீங்கள் சென்னையோட லிமிட்டில் இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இது வந்து வாலோட ஸ்திரத்தன்மைக்கான ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. எங்களை மாதிரி பில்டர்கிட்ட நீங்கள் கொடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நுணுக்கமாக பார்த்து மதிப்பிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் தெளிவாக பார்த்து தான் நாங்கள் கட்டி கொடுக்குறோன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்கேஸ் உங்களோட வீட்டில் சீப்பேஜோ மற்ற ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை பார்த்து அரெஸ்ட் பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வீடு பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை அப்ரோச் பண்ணி பேசுங்க. வேறு ஏதாவது டெக்னிக்கல் டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்கா கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.